है भोंगड़ा। ஏய் தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிரணும். ஊரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய் கண்ணே எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி நான் எடுக்கிறது? நான் குடிறேன். நீ ஏறி எடுத்துங்க. சரிணே. ஏய் வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துறணும். ஆனா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. ஐயோ ஐயோ யாரடா அவன்? டேய் வேலே நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்போதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்ல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ யாரா இத உடைச்சது? இந்த வேலை பையக்கா ஊரியில என்ன இருக்குன்னு கேட்டான். போறு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இட மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்ல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா போடா. ஏய் அடிச்சிட்டு போறா. ஏய் இப்படி திடுதுப்புன்னு வேலை கட்டா எப்படி? வேலை என்ன கடையில வைக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பேனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே மச்சா ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலைய செய்யணும். வா வா. ஓ ஆத்தனே மாங்காய பறிச்சு போறனே, நீங்க கீழ விழுந்துறாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான் சாகட்டும். போதும் உங்க சாகடி பண்ண. ஏய் ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம்யா. தெரியாம பட்டுருச்சு. டேய் என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. தல தூக்கி போட்டு கண்ணு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்ன. தம்பி ஆபத்து, சீக்கிரம் தோப்புக்கறி வரா சீக்கிரம்டா. யோ யோ எங்க ஓடுங்க? காசு வந்துருப்பாங்க. காசு தானே? அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னமாக்கு பெரியமா. பிடியா ஓடுங்கடா ஓடுங்கடா, இருக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. வாங்க வாங்க, எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். ரெண்டு மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய், காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் வாங்க வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணா சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளு நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்கா திருடுன? அது வந்து மாமா என்னோட வெள்ள பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணும். நம்ம தானே அடுத்தோம். எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பொன்னாடிய காணாமுங்க. பாத்தீங்களா அவனை பஞ்சாயத்து மதிக்காம போறான். ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கா, அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன். ஏண்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல,
அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையே சொல்லிருந்தேன்னா நீங்க 180 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்னா மூணு பேருக்கு 150 ரூபாய். மூணு பேருக்கு மச்சங்க தானே? வீட்டுக்கு என்ன சொல்லிண்டே? என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு. என்ன சொன்ன? அக்கா மாமா அடிச்சிட்டா இருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. ஐயா பெரியவங்க நீங்க, என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனதில்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல, தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா தாய் இல்லாத பொண்ணுங்க. பொண்ணு உன் பேர் என்ன? பொண்ணு கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி மாப்பிளை ஒரு தடவை பாத்துக்குமா? அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம் ஐயா. என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் அங்க குலதெய்வம். முருகா முருகா. என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வர வாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன், முது மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனிய, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி இனிமே கூட்டணியா பாப்பா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுனே. குளிக்கிறத பாக்கும் போது மனசு அப்படியே ஜிலுஜிலுன்னு இருக்குண்ண. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. ஏய் அங்க பாத்தீங்களா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலாலதான நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலை, நாங்க தான் மாங்காய திருடிட்டு மாமாட்ட உதவாங்கணும். நீ ஏன் மூஞ்சி மும்முன்னு வச்சிருக்க? இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா, அவளுக்கு தெரிய வேணாமா? வேலு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறது இல்ல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா வேலே, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவன் மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலே போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா. போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவன ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க? இன்னைக்கு வேலுக்கு தங்கிட்டக்கா தங்கிட்டக்கா. யானை இல்ல மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பாத்திருக்கேன். இந்த புன்காமரை குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, அவர் பொங்கி வருவார். சரிதான் போடி, சத்தம் பாட்டா. ஊத்துட்டே சூடா இருக்குமே, குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி. இந்த மிச்ச குடி 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 போ. குடி 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 சீக்கிரம். இந்த குடி போ போ. ஏன் சந்தனம் புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே, அனுப்பிச்சியா? சரக்கா? அதையா கள்ள சரையா? இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன ஐயா வேண்டாம்? என்ன வேண்டாமா?
இந்த காச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல, இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது. இப்ப என்ன சந்தனம் பட்டு சொல்லிட்டான் இப்படி சொல்லுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயலுகா, சில்லற எல்லாம் ஏமாத்துறானுங்க. ஒண்ணு நம்ப முடியல. அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா, நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல? தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம்? அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை, குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. ஏ தாடி திரும்ப மாட்டானே, இப்ப பாருங்க. ஏய் கேடி, ஆ பாத்தீங்களா ஐயா, லோடல ஏத்தியாச்சாடா? ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல, இவரு லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதான் ராமலோகம் இருக்கு. சரி சரக்கு எல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏ ஐஎஸ்ஐ முத்திரை குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு, இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா குடிக்க அதிகாரப்பா, குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தறான். குடிக்க மாட்டேன், அட பிடிக்காம குடியா. குடிக்க மாட்டேன். டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம், ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா, வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா, நாசமா போனவனுங்களா. உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா? நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க, மீதி கேட்டா 1 ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய் அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 வயசு பிள்ளைங்க. 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு வேலே. அன்னைக்கு பஞ்ச வரணும், உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டால நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விட கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும், அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி இங்க ஒன்னு தோடு விழுந்திருக்கு, அது உனதான் பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்கு ஓடி வருவா, டபக்கடி விழுந்துருவா. ஐயோ கீழே வந்து அடிபட்டுமே. அடிச்சன்னா அவன் அடிச்சால? ஆமா மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கல என்ன, அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர் நல்லா வேண்டிக்க, இது ராசியான கோயில், ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம், உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர்? கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நினைக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா, இந்த அதிரடி அம்பளத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா கரியா கையா, என்னையா பண்ணாம என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான், கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இடம் எவ்வளவுயா? 3 ரூபாண்ணே. பிஸ்கோத்து காசு இல்லையா? 10 ரூபா. அண்ணன் எண்ணெய் 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா, இவனை சீவரதுக்கு 7 ரூபா. இனிமே இந்த வாயால இளநி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது, இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலே சீவு. அந்த லெப்ட் வாயோரம் ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்டா. மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. எழுந்துடுறா. வாய் கண்ணு கரெக்ட், நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறது எட்டி பாத்துட்டு இருப்ப. ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ நான் இல்ல நான் இல்ல. நீ கழுத்து இத பாரு, இந்த விஷயத்த நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேக்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. பின்னாடி வா. என்ன பின்னாடி? இப்படியா? வேலு அவசர அவசரமா சாப்பிடாதரா, விக்க போகுது.
யோ ஏய் அழற நான் கோழியை திருடிட்டேன்னு பஞ்சாயத்துல விட போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இத பாரு இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி வறுத்து சாப்பிட்டாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ யோ இந்த கோழியை நான் தான் உன்கிட்ட கொடுத்தேன் நீ யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதுல ஆம்பளை கோழி எது பொம்பளை கோழி எது பையா சரி நானே பாத்துக்கறேன் என்ன பதுங்கி பதுங்கி போறான் அம்மா கோழியா இருக்குமோ போய் பாத்துறோம் 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 ஆ மூணு கோழி கணமே வேணு மூணு கோழி காணோம் இல்லையே ரெண்டு கோழி தான் காணாம போயிருக்கோம் எப்படி சொல்ற கையில தான் ஒன்னு வெச்சிருக்கியே அப்ப ரெண்டு கோழி காணோம் அப்ப ரெண்டு கோழியும் தொலைச்சிட்டியா அவ்வளவுதான் உன் வேலை போச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு குடல் ஈரல் தலை மூளை ஏண்டா உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா ஏயா என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனே ஆசையா ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தாயா வாங்கிட்டு வந்தானா பார்த்தா அப்படி தெரியலையே முட்டையாவது அத உரிச்சு மசாலா தடவறாள மச்சா போய் நெஞ்சில அடிச்சு அழு ஐயோ 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 கோழி போச்சே மரியாதையா உண்மையை சொல்லு இது திருட்டு கோழி தானே நான் திருடவே இல்ல மாமா போய் சொன்னா கொன்னுடுவேன் சொல்றா ஒருத்தர் கொடுத்தாங்க யாரா கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி ஐயோ யாரும் குடுக்கல நான் அதை திருடுறேன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்லப்பா இல்லவா மாறுகை மாறுகா என்னமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா கரெக்டா சொல்லிருவீல்ல சரிங்கண்ணா அண்ணாவா என்ன ஒண்ணா தோரமா என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குமா காலை வாரி விட்டுறாத வர்றா வர்றா அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமோ ஜன்னலோரமோ ஏங்கிட்டு இருக்கிறது நான் வாழ்ந்த அவங்களோட தான் வாழ்வேன் முடிவு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள் என்ன மறந்துரு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கு தான் சொந்தம் சந்திராவா சந்திராவே தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி குளத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திராவை தான் நடப்பேன் வதனமே சந்திர பிம்பமே யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கு தான் சொந்தம் சந்திராவா சந்திராவே தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி குளத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திராவதன் நடப்பேன் வதனமே சந்திர பிம்பமே என்னது ஊக்கல் விழுந்துதா
அங்க கைய வச்சு கடைசியில் ஏன் மடியில கைய வச்சுட்டானா அவன? தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. இருக்கங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, அவ ஓகே. அவ கெட்டு போனவ விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? அப்படி போ. அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி ஏ சிஸ்டர் நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டை எல்லாம் நீ என்கிட்ட வெச்சுக்க கூடாது. ஏன் சிஸ்டர் கண்களகாம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா? அத விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்சு நான் கேட்டிக்கிட்டேனே, அத நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சா, பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறான். தொல்ல தாங்க முடியல. அவன் தனியா விட்டு வாங்கறான். இவரு கொடையோர் கேடு பாடி. நீ நீங்க என்னமோ கற்ப பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க. அந்த கற்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. என்ன, நான் கற்பு கரசண்டி, கற்பு கரச. இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையே அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன். அப்ப கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணா வேணா குளத்துக்கு போவோம். எதுக்கு? வாங்க வாங்க. வணக்கம். ஏ துபாய் துபாய் பையா. சலாம் சலாம் சையா. ஏ சொய்யா சொய்யா. ஏ அப்படி செய்யாதே, தேக்குக்கு பிடிக்காது. இப்படி செய். சரி, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, உட்காருங்க. அரே கொப்பரக்கா கொய்யா. என்ன சொல்றீங்க? ஏ குனிஞ்சு உட்கார சொல்லுது. நானும் கொப்பரக்கா கொய்யாவா? ஏ குனியாமலே உட்காரு. அப்புறம்? அரே இவர் தான் துபாய் ஷேக்கு. நீங்க? ஐ எம் அரேபியா கேக்கு. சந்தன புட்டி அனுப்பிச்சிருந்தீங்களா? பண்ணீங்களா? என்ன மரியாதை வச்சிருக்கே? நீ அனுப்புற சந்தன போட்டி வரல, வெத்தல போட்டி வரல.
துபாய் சேக்கு என்ன சாதாரணமா? அவர் துபாயில ஆயிரம் ஒட்டக மேய்ச்சி நிக்கிறாரு. அவரே மேய்க்கிறாருங்களா? அறிவு கட்ட முந்தோ அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது. உன் மேல கோச்சுட்டு சேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயில விலக்கி கேட்டாரு. அங்கே தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு, இன்னும் அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா என்ன ராமக்கா வல்கா வல்கா வேகாக திருப்பி என்ன கேக்கு வல்கா வள வளன்னு பேசாதே, வியாபாரத்தை முடிக்க சொல்லுது. முடிச்சிடுவா. ஏ சந்திரபுட்டி தப்ப கேட்டு இங்க போறானா? ஏ ராமலாலா வந்துட்டனுங்க. ஏ குப்கோ, ஏ சைத்தான், பல்லு புடிங்கி வெளியேறி. எதுக்கு? துபாயில தண்ணி போடாத சேக்கு இவர் ஒருத்தர் தான். ஓஹோ, ஏ பச்சா கல்கா பைசா என்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க? அவர் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி, அதுக்கு தான் சேக்க என்ன கூட்டி வந்திருக்கு. யூகோ கவுண்டக்கா என்ன ராமக்கா மீண்டும் மீண்டும் வல்காக என்னது மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு? ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல, அது அங்க நல்லா ஓடிச்சு, அதை பார்த்து இது கத்துக்கிருச்சு. கவுண்டக்கா கிறிஸ்கா கே ரேட்டுக்க ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது. ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுக்கலாம். பார்ட்டி யா பார்ட்டி? நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க, உயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க, இப்ப குயில் டான்ஸ் பார்க்க